ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஹிமா பிந்து அவர்கள் ரீசெண்டாக வெளியிட்ட ரொம்பவே சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமா பிந்து அவர்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாவில் நிறைய ஒரு வீடியோக்கள் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிப்பின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் தான். ஸோ அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோலையும் பாருங்கள், கலாட்டா பிகைன் வேர்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல அவார்ட்ஸ்க்கு, அதாவது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஹிமா பிந்து அவர்கள் போயிருக்காங்க. அவங்களுடைய சீரியல்லேருந்து அவங்க விடை பெற்றதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஸோ இதனால அவங்க வந்து இப்போது நிறைய ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் இப்போது அவங்க அட்டன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை தான் இப்போது சோஷியல் மீடியாவில் அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வருது. அதாவது ஸ்ரீ பியூடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அவார்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஒரு மேடையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவார்ட் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க. ஸோ ரசிகர்களை முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க தான் எனக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரசிகர்களை அவங்க வந்து இவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக வந்து, ஸோ இவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் கேட்கும்பொழுது நம்ம எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹிமா பிந்து உங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.